நைட்டு மூணு மணி அப்புறம் வரைக்கும். என்ன ஃபோன் பேசுறதுல என்ன இடம்? அம்மாவும் புரியாமல் பேசுது, எது இதெல்லாம் பண்ணணுமா அதெல்லாம் சிலதான் குறைக்கிறாங்களாமா. காலையில் கொஞ்சம் போனால் நீங்கள் மத்தியானம் கொஞ்சம் சாயங்காலம் கொஞ்சம் அதாவது ஒரு சிக்னல் போயிடும், அடுத்த சிக்னலும் போயிடும். அந்த அளவுக்கு இது யூ டர்ன் பண்ணிட்டு போகணும்ல. இந்த பாப்பா பாரு அழகா பாரு நின்றுருக்கு. ஸ்டேஷனுக்கு விடுறதுக்கு இது போதும். பாரு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஆக்ட் பண்ண கரெக்டாக டயத்துக்கு. நாங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, ஏதாவது மெயில் வந்தால் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அந்த பிள்ளைங்கள்ட்டே சொல்லி இன்டர்வியூ இருக்குது, நீங்கள் பாடு படிங்க நான் பாடு ஆர்டர் பண்ணுறேன்ட்டு நீங்கள் பாடு பண்ண. கீழே கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், மாடிக்கு போயிடுன்றதுன்னா அவங்க வீட்டுக்கு யாராவது வந்துக்கிட்டே இருப்பாங்க. அட்டன் மட்டும் கீழே வந்துரு, நம்ம நேரலாம் நான் பிளாக்ல பார்த்தேன் காலையில் பிளாக்ல பார்த்தேன். சூப்பர் குண்டு ஆளுங்க கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கலாம். ஒரு ரெட்டை இந்த மாதிரி மூணு பேர் கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கலாம். ஓஹோ நான் வச்சு கற்றுக்கலாம். சோப்பு கொடுத்துட்டேன், ஃப்ரெஷ்ஷு வச்சுட்டாச்சு. ஆமாம் நாளைக்கு அந்த சாமான்லாம் எடுத்து நல்லா நீட்டாக வச்சு அவங்களுக்கு எங்கே வைக்கிறோம் கேட்டு ராஜியோடு சேர்ந்து எடுத்து வச்சோம். டேட்டு அந்த நீல்கிரிஸில் எல்லாம் டியூ டேட் பார்க்கவே இல்லை. நம்ம பாடு கணக்கு நான் பார்த்தேன் டேட் பார்த்தா அவ்வளோ யூஸ் பண்ணி 2024. நீல்கிரிஸ் அது ஒன்று. ஆனால் நிறைய வெரைட்டி இருக்கும், வெரைட்டி இருக்கும் போகாது சில. ஏன்னா ஓவர் காஸ்ட்லி மட்டும் தான். நம்ம வாங்கினோமே ஊருகா யாமினி எல்லாம் இருக்கு. நீங்கள் அவ்வளோ வெரைட்டி இருக்கியா, எக்கச்சக்கமாக இருக்குது. என்னென்னமெல்லாம் இருக்குது, மார்த்தங்காய் தக்காளி அது இது எக்கச்சக்க ஊர்கள். ஏன்னா அதுன்னு பார்த்தா யாமினி கரெக்டாக ஓல் பண்ண மாட்டோம். போட்டப்பாட்டியே போடுவீங்க போடணும்.
செகண்ட் செமஸ்டர்லாம் ஒரு அரியர் கூட வைக்கலையாம். அப்புறம் எப்படிடா உன்னால் முடிஞ்சுது அப்படின்னு கேட்டேன். அது வெறி இல்லை, ஃபஸ்ட் டைம் அரியர் இருந்தோம்னா வெறி இல்லை, அதனால செகண்ட் டைம் ஒரு அரியர் வைக்கலையாம். அதுதானே அடுத்த வாட்டியும் பண்ணியிருக்கணும், அடுத்த வாட்டியும் அப்படி தானே பண்ணியிருக்கணும். முதல் தடவை அது மட்டும்தான் வச்சுருக்கணும், அப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிச்சிருக்கணும். இப்போ இப்போ இந்த செமஸ்டர் போயிடுச்சு, செமஸ்டர் நம்ம நீட் டைம் ஆனால் இப்போ சொல்லிட்டா ராஜி பெரியமா பிரச்சனையே இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி அவனுக்கு எப்போ பாரு டெஸ்ட்டு எக்ஸாம் தான் வைக்கிறாங்க, அதனால் அதை சொல்லிட்டு நான் தப்பிச்சுக்கிறேன் கீதா சித்திக்க. ஆனால் டிக்கெட் எடுத்துடுறேன்னு சொல்லியிருந்தேன், கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தேன். அம்மா அப்படி தான் போடுறது, யார்கிட்ட இப்போ அவள்கிட்ட வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத, போட்டு அறுத்துருவான் உன்னையா. வரேன் வரேன் வரேன், டிக்கெட் புக் பண்ணிட்டேன் இப்படியே ஹோப் கொடுத்துட்டேன். அப்புறம் டேட்லாம் வந்துருச்சு, டைம் டேபிள் வந்துருச்சு, சித்தி கேன்சல் பண்ண டிக்கெட்டுன்னு சொல்லு. என்னைய வேறைய சொல்றா, இப்படியாவது சொல்லுங்க ஆச்சு, நானும் சொல்லிட்டே இருக்கேன், நீங்களும் சொல்லுங்க எப்படியாவது வர சொல்லு. நீ அவ்வளோதான், இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் வரட்டும், வரவே வேணாம்னு சொல்லல. அவள் ஒன் ஆர் டூ இயர்ஸ் வேண்டாங்கிற அவள் அவள் சொல்றா, ரெண்டு வருஷத்துக்கு நான் நம்ம தான் படிச்சு முடிக்கிறோம் அப்படிமா, அப்புறம் வரோம். அவளும் கொஞ்சம் பிடிக்கல, நான் அம்மா இல்லாமல் வரவே கஷ்டமா இருக்கு. ஒரு ரெண்டு வருஷம் ஆனால் நானும் கொஞ்சம் மனசு இது பண்ணிக்குவேன். இப்போ வேண்டாம், எல்லாரும் அவனை ஞாபகப்படுத்துவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க பேசுவாங்க, கஷ்டமா இருக்கும், எனக்கு அதுவே ஓடிட்டு இருக்கோம், வேண்டாம். ஃபோனெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இருக்காமல் ஒழுங்காக பேக்கில் போட்டு ஒழுங்காக வச்சுக்கணும். உங்கள் போகும்போது சொல்கிறேன். இந்த இந்த வசந்த பவன் தான் வந்தாங்களா பிரீத்தி வீடு திறந்த உடனே? ஹாஸ்டலே தான் இருக்கலாங்க எதுவும். பாலாஜி ஒண்ணா அவரு போவாங்களா எப்பயுமே? அப்புறம் அப்புறம் இவன் பிறந்தது இல்லைங்களா? சாந்தி காலனி ரோடும் அங்கே செகண்ட் அவென்யூ, அதுதான் எல்லாருக்கும் பிடிக்குமா. அண்ணா இதில் அண்ணா நகர்லேயே அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அந்த டீமில் இருக்கும்போது சரவணன் அவசியக்கெல்லாம் சொல்லணும். சேஃப்டியே ரொம்ப நாளாக இருக்கும். சாப்பாடு உரப்பு கடை ஆனியன் பச்சோரி அடிச்சுக்கவே முடியாது.
என்னப்பா ஹவுஸ் எப்பல பக்கம் ஆனா நம்ம ஊர் ஸ்வீட் ஸ்வீட் தான் நம்ம ஊர் சொல்லல அந்த கம்யூனிட்டியா இருக்கும் அதெல்லாம் நம்ம ஸ்லீப் கம்பெனி இருக்க ஒரு பில்டிங்ல அங்கதான் வந்து ஒரு மாசம் தூங்கி அந்த பெட்ல தூங்குறத வேலையா அதுக்கு 1 lakh வந்துருவானா யார் வேணாலும் இன்ட்ரெஸ்டட் அவங்க ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணுமா ஒரு மாசம் படுத்து அவங்களுக்கு இடுப்பு வலி இருக்கா இல்ல எப்படி இருக்குங்க கண்டுபிடிக்கிறதுக்கு 1 lakh காலேஜ்ல இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும் வேலையை பார்க்க வேணாம் என்ன டைம் பாஸ் நீ சாப்பிட எங்கே இருக்கு ஐயப்பன் ஸ்டோன் மர்ச்சன்ட் ஸ்டோன் கடை
ஒன்றுமே இல்லாமல் சாப்பிட்டாலும் நல்லா இருக்குது. பெருசாக பட்டர் சால்ட்டு எதுவும் வேணாம். கையில் புது பாட்டி கார் என்ன கார் எதுவும் போடவே இல்லை. ஃபோன் தான் என்ன பை.
இந்த அண்ணன் தாச்சி வந்து வள்ளியை பார்த்தாவ ஆயான்னு கூப்பிட்றாங்க. என்ன சொந்தம் என்ன எதுவுமே நமக்கு தெரியல. வள்ளியை பார்த்தாவ ஆயான்னு கூப்பிட்றாங்க. ஆயா போட்டுருது, போட்டு விட்டுருது எல்லாத்தையும். நீ நடக்கிறதெல்லாம் போட்டு விட்டுருது. வள்ளியை பார்த்தாவ சொல்லி கொடுத்துட்றாங்க மருமகள்கிட்ட, மீன் எடுத்திருக்கா ஆயுதம் எடுத்திருக்கான். ஹலோ, ஆ இந்த போயிட்டுருக்கோம். ஆமாம் அவன் கிளம்பிட்டான்ல. ம், சரி சரி. ஆ இது என்ன கொண்டா ரெண்டு 15 நிமிஷத்தில் போயிடுவோம். டிராஃபிக் தான் எல்லா இடத்துலையும். ஆ அதுதான். அவன் எப்படி பார்த்தீங்கன்னா, ம், இறங்கி வரணும். சரி சரி, ஓகே. அள்ளி அமைக்கி வச்சு. சரி சரி.
ஆமா ஆமா சரி சரி தூக்கிக்கிட்டு நடக்கணுமே. அதுதான் அதுதான் வந்துருவான்ல இப்ப. சரி சரி ஆமா ஆமா ஃபோன் பண்ணுறேன் வந்த உடனே. ஃபோன் பண்ணுறேன். சரிம்மா ஓகே. பை. ஆர்த்தி மூணு இதான் இந்த தோளில் தோளில் மாட்டுறது ஒன்று, இந்த இதெல்லாம் வாங்கினா கடையில் அது ஒன்று, ட்ரெஸ் ஒன்று, மூணு வந்துருச்சு. அதுதான். ஆமாம் ஆமாம் அவள் வந்துடுறேன்ட்டா. இங்கே நம்ம ஏற்றி விட்டோன்னா அங்கே போய் இறங்க வேண்டியதானே, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதுதான் அவன் தான் பாவம் தூக்கிட்டு வரணும் பாவம். அது வரைக்கும் பரவாயில்ல. கரெக்ட் கரெக்ட். இல்லைன்னா சிரமம். இழுத்துக்கிட்டு வந்துடனா வந்துடலாம். நான் வந்தோடனே ஃபோன் பண்ணுறேன். சரிப்பா ஓகே. ஆமாம் அதை அரிசி வாங்கிக்கலாம். அரிசி தூக்கலையா, தூக்க முடியலையா, இதுவே சமாவிட்டான் இப்படி ஃபுல்லாக அமைக்கி. அரிசி தூக்கலையாச்சு. ஒரு 2 கிலோ மட்டும் வாங்கிட்டு சொன்னாங்க பாவம். 2 கிலோ மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னா ராஜி அவங்கள்ட்ட சொல்கிறேன், நீங்கள் வாங்காதீங்க தெரியுமா, அவங்க கடையே அரிசி கடை தான், அரிசிலாம் வச்சுருக்காங்க மளிகை கடை தானே, நீங்கள் அலையாதீங்க. இதுவே கண்டதையும் எடுத்து வச்சு அமைக்கி வெயிட்டு செம்மையாக ஆகிடுச்சான். தூக்கவே முடியாதுன்னு ட்ராலி தள்ளுற வண்டி எல்லாத்தையும் அமைக்கி தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வரணும். அதனால அரிசி தூக்கலாம். அங்கே கிடைக்காது அரிசி, ஃபுட் மார்ட்டில் கிடைக்காது. அவங்க ஊர் அரிசி அவங்க பாக்கெட் அரிசி கிடைக்காது, பாஸ்மதி அரிசி. அதை வச்சு இல்லை, அவங்க ஆயாவுக்கு வந்து இவ்வளோ கொஞ்சம்தான் இருக்காங்க. நீங்கள் இந்த கோயம்புத்தூரில் வாங்கின அரிசி அதனால பத்தாம தான் வரும் போல பாவம். கோயம்புத்தூரில் வாங்க சொல்லு, கோயம்புத்தூரில் தான் ஆர்டர் போடுவேன்பா. போட்டு வரவழைக்கு சொல்ல உள்ள அழகா வாங்கியிருப்பேன் 5 கிலோ அரிசி. கேட்கணும் செஞ்சிட்டா அரிசி எப்படியும் கொடுத்து விட்டுருவான்னு நினைச்சேன். சரி தேவையில்லாம மூக்க நினைக்கூடாது. ஓரா ரொம்பவும் ரொம்ப இது பண்ணக்கூடாது இல்லைங்க. நம்ம அதான் அமைதியா இருந்தேன். அந்த கடைசியில போட்டு அரிசி எடுத்து திங்கக்கிழமை பிரபாலாம் ஆஃபீஸ்க்கு வருமா வராதா? யாருமே வரது இல்லை திங்கக்கிழமை. யாரும் கேட்கறதும் கிடையாது. பிரேர்னாலும் சாட்ல கேட்கும் நீ எப்போ வந்தாரு. மண்டே வந்தேன் போட்டுட்டு டியூ வெனஸ்டே லீவ் அவ்வளோதான். வர ஒரு நாள் நான் கம்ப்ளைண்ட். அதெல்லாம் துண்டுச்சுமா படுத்து
துண்டு நீ நான் நைட்டு படுக்கிறதுக்கு கழுத்தில் அந்த பேக் மேலே வச்சுக்கிட்டு படுத்து. ஃபோனு கிண்ணெல்லாம் பேக்கில் போட்டு, பேக் மேலே துண்டு போட்டு அது மேலே படுத்துக்கோ, சேஃபாகவும் இருக்கும். இங்கே பார்க்கிங் இருக்கா? பார்க் பண்ண முடியுமா சார்? நாங்கள் அந்த அவரை கொண்டு விட்டேன் மேமல்ராஜ். டைமருக்கு 8 தான் ஆச்சு, அதனால நிறுத்திட்டு ஒன்னாவே வரும்.
அந்த பொண்ணு ரொம்ப யோசிக்குது சொல்கிறதுக்கு. அட்லீஸ்ட் அந்த நிகிட்ட போய்ட்டு மற்றெல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வராதிங்க, அரிசி தான் வேணும் வேறு எதுவும் வேணாம் புரியுதளவு கண்டிப்பாக அரிசி எடுத்துருப்பான். அப்போ ஒரு சரியான இருக்கா அவன் தெரியுமா நல்ல அரிசி இங்கே கிடைக்காது அவன்கிட்ட சொல்லணும்ல மகன்ட்ட அரிசி எடுறாதுதான் மெயின் என்ன. கடைசி நிமிஷத்தில் பேக்கு வெயிட்டு தூக்க முடியலன்ட்டு அரிசி வச்சுட்டாங்க. இன்னும் சொன்னால் எனக்கு எதுவுமே தெரியாது. உங்ககிட்ட வாங்க வேணாம்னு சொன்னது யாரோ அதான் சொன்னேன். அவள் தான் சொன்னா நீங்கள் போய் கடைக்கு போய் வாங்கணும்ல, அவங்க கடையிலே அரிசி விற்கிறாங்க அதனால் பெரியமாக நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டாம் அவங்க எடுத்துகிட்டு. ஆனால் நானாவது ஒரு வாரத்தை கேட்டிருக்கேன் கீதானியா அரிசி, ஆனால் என்கிட்ட சொன்னாலே அரிசி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறான் எல்லாம் எடுத்து வச்சுட்டோம்னா சொன்னான். நான் அதனால தான் எதுவும் கேட்டு நம்ம அம்மா நோண்டி கேட்டு போக முடியாதுன்ட்டு. அப்போ இப்போ தான் சொல்கிறேன் நான் அரிசி தூக்க முடியல வச்சுட்டாங்க. பன்னீர் சோடா என்னென்னமெல்லாம் ஃபுல்லாக சில்லற நச்சு காசை கொடுக்கணும் வாங்கணும் கொடுக்கணும் வாங்கணும் பிஸியாக இருக்கும். என்ன ஃபோன் பண்ணாலும் அந்த இது பண்ணும்போது கரெக்டாக பிஸ்னஸ்ஸை கரெக்டாக பண்ணுறான். ஒரு நிமிஷம் ஆச்சு அப்படின்ட்டு இது இது 15 ரூபா இது 20 ரூபா இது 25 ரூபா சொல்லி கரெக்டாக கொடுத்துட்டு அப்புறம் சொல்லுங்க ஆச்சு. ஆனால் ஸ்மார்ட்டு தான் படிப்பு விஷயத்தை மட்டும் நீ விட்டுறாங்க இம்பார்ட்டன்ஸ் தெரியல.
ஹலோ, சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. எப்படி உங்களுக்கு பிடிச்சிட்டீங்களா? வெரி குட் வெரி குட். ஆமாம், பசிச்சிருக்கோம் பாவம். சரி, செட்டில் ஆகிட்டாங்களா வீட்டில்? இங்கே பசிச்சிருச்சா பாவம், அதுக்கு தான் கே ஃபோன் பண்ண. வேற ஒன்றும் இல்லை. டிடிஆர் என்ன கேட்டாரு? சரி. கிளம்போ சொல்ல சொல்லிடு. சரி சரி, போய்கிட்டு இருக்கோம். சரி, அதான் பசிக்கும் பாவம், அவ்வளவுதான் அலைஞ்சிட்டு வந்தீங்கன்னா அதனால. சரி சரி, ஓகே. மஷ்ரூம் சாப்பிடுவானா அவன்? பிடிச்சதா? ஐயா, சரி சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல. சரிப்பா, ஓகே. அந்த சோழ கருத்தை சாப்பிட்டுட்டே போங்க. சரி, பாய். அலாரம் மட்டும் வச்சுக்கோ, காலையில் என்ன. பாத்ரூம் மட்டும் போங்க, ஸ்டேஷன் தான் இறங்க வேணாம்னு சொல்லிடு தம்பிகிட்ட. சரி, ஓகே, பாய் பாய் பாய். இந்த ஃபேமிலி ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, இந்துட்டு அங்கிட்டு இந்துட்டு அங்கிட்டு போயிட்டு இருக்காங்களாம். அந்த தாத்தா இவளையும் அவனையும் பார்த்து தலைவலிக்குமான உடனே அழிஞ்சிட்டு இருக்காங்க. பசி வந்து அக்கா இப்போ எப்போ வேணால் சாப்பிட்லாங்கண்ணா. டே பசிக்குதுன்னா சொல்லிவிடா, சாப்பிட்றலாம் அண்ணா, சாப்பிட்றலாண்ணா. சரி, டக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டோம்மாண்ணா. தக்காளி தொக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் மஷ்ரூம் தான் வெட்டிக்கிட்டான். ஹலோ, ஆ சொல்லுமா. அப்போ கிளம்பிச்சே கரெக்டாக 8:50-க்குலாம், 8:50-க்குலாம் போயிடுச்சு. டிஃபன் இப்போ தான் ஃபோன் பண்ணேன் நான். சாப்பிட்டுட்டோம், பசிச்சது சாப்பிட்டுட்டோம் நாங்கள். வெரி சந்தோஷம், சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. கரெக்டாக கிளம்பிடுச்சு. அதுதான் திரும்பிட்டு இருக்கோம், அதுதான் தானு கிளம்பிடுச்சு. அவனுக்கு வந்துட்டான், டயத்துக்கு வந்துட்டான். கரெக்டாக வேலி பதில்ல ஒன்று தப்பிட்டாங்க. கடைசி நிமிஷத்துல தான் டென்ஷன் ஆகிடும். போனது தான் தேவையில்ல, சீக்கிரம் போனதான். அதான் சொல்கிறேன், நம்ம ட்ரெயினை தேடி பிளாட்ஃபார்ம் தேடி ஓடி ஏறுறதுக்குள்ளே போதும் போதுட்டேன். ஐயோ, டென்ஷன், கவலை, டென்ஷன். நம்ம ஒரு மாதிரி ஐட்டம்ல அன்னைக்கு ஃபுல்லாகவே புலம்பிட்டு பண்ணிட்டு நார்மலாக இருந்தேன். அதான் அதான்
அதே ட்ரெயின்னால உனக்கு பிரச்சனை இருக்கா, டிராஃபிக் எல்லாம் பிரச்சனை இருக்கா, அதில் டயான்னு வந்துட்டான். ஓ அதுதான், அதனால கரெக்டாக வந்துட்டான். கரெக்டு கரெக்டு. இன்னும் வீட்டுக்கு போய் சாப்பிடணுமா? ஐயா ஆ ஏன் அச்சு அச்சு ஆ ஆ ஓ சரி சரி. ஆ படுத்திருக்காங்களா? ம் படுத்திருக்காங்களா? ஃபோனெல்லாம் வச்சுருக்காங்கல்ல பக்கத்தில்? சரி சரி. நடந்துட்டுருக்கேன். கிட்டேயாம்மா கடை? ஓ நடந்து போகணும். சரி சரி. ஓகே அதுதான். ஃபோன் பண்ணா நான் சொன்னேன் இந்த மாதிரி அவன் 7 மணிக்கு நான் பேசிக்கிறேன், நான் எழுப்பி விட்டுருவேன், அது பிரச்சனை இல்லை பெரியம்மா, நான் கூப்பிட்டு சொல்லிடுறேன். 7 மணிக்கு முடிச்சு உட்காந்துருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும், 8 ஆகும் வரீங்க அப்படின்னா. சரி ஓகே. அதுதான்ப்பா. தனியாக உட்காந்துட்டு இருக்காங்கல்ல. அது வந்து இன்னி கூட இந்த சைடு இருக்கிற இந்த மலையாளத்தம்மா வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்கம்மா. ஜெயிச்சு வந்தாங்கன்னா ஆச்சு எப்பப்போ லொட தொடக்கம் வந்து. ஆனால் இவங்களுக்கு பாவம் மொழி புரியாதனால அந்த ஆச்சியோட தான் பேசுகிறாங்க இவங்க அம்மா பாவம். அவங்க எனக்கு மலையாளம் தெரியாது, அவங்க பேசுகிறதுலாம் எனக்கு புரிய மாட்டேங்குதுமா, இந்த ஆச்சிட்டு தான் நான் பேச வேண்டியதாக இருக்கேன்னு. அதுதான் அதுதான். அதெல்லாம் நம்ம பசங்க கண்டுபிடிச்சிருங்க உடனே. ரொம்பலாம் அந்த மாதிரி ஆளுங்க பக்கத்துலேயே போகாதுங்க, நம்ம ஊர்லயே தனியாக அதுங்க வாட்டுக்கு தானே விளையாடிக்கிட்டு இருக்குங்க, யாரும் பேச்சுக்கும் போகாதுங்க. அதுதான் அதுதான். தைரியத்தை வளர்த்துக்கிட்டு பாவம் அதுங்க சூழ்நிலை, அதுங்க மனசு கஷ்டம், அதுங்களுக்கு தான் தெரியும், யாராலையும் அதை இது பண்ண முடியாது. ஆனா எங்களுக்கெல்லாம் என்ன தெரிய போகுது? அதுதான். மற்ற மனுஷங்களெல்லாம் கஷ்டப்படுறது பார்த்தாலும் அவங்களுக்கு இப்போ இது அடங்க மாட்டேங்குது போகாமல். அதுதான் அதுதான் அதுதான். சில பேரால் இருக்க முடியாது, மற்றவங்க பேசாமல் இருக்க முடியாது, அது பழக்கம். அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அனுமந்தக்கு, அவன் சுத்தமாக பிடிக்காது. இவ்வளாத ஒரு வழி இல்லாமல் ஒன்று ரெண்டு பேசுவான், அவன் பேசவே மாட்டான் சுத்தம். விக்கி அப்பயே வர சொன்னான், இவன் வந்து முக்கியமா வர முடியல அன்னைக்கு, இல்லை அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் அப்ப வரேன்டானா, அப்ப நானும் வருவேன். நான் விக்கி அப்பயே பேசிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும், நான் வருவேன். இந்த வாட்டி அங்கல்ல ஆப்போசிட் வீடு இல்ல. அந்த அன்னதாச்சி பையனும் இல்லை. என்னவோ பாவம்.
சரிம்மா, ஓகே. ஆ சரி. ஆ ஒன்றும் சீக்கிரம் அனுப்பிச்சிருவானா? அவங்க ஐயாவுக்கு முடியலையா? வீட்டில் வச்சுருக்காங்கல்ல ஒருத்தவங்க, சமையல்லாம் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவாராம். இன்னைக்கு முடியலையா? சரின்னு பலகாரத்தை கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு டிஃபனை கொடுத்துட்டு திரும்பி வராங்க. அரை மணி அரை கிலோமீட்டரா வீட்டுக்கு கடைக்கு போகிறாங்க, நடந்து வராலாம் கடைக்கு. அந்த பொண்ணு போ அனுப்பிச்சி விட்ருவாள், இவ்வளோதான் பார்த்துக்குவாளாம் கடையில். ஐயாவுக்கு முடியாதனால வீட்டுக்கு போய் டிஃபனை கொடுத்துட்டு உட்கார சொல்லிட்டு மயக்கமாக இருந்தா அவங்களுக்கு படுப்பவும் முடியலையா? உட்காந்துருக்கேன்ட்டாங்களாம். சரின்னு உட்கார வச்சுட்டு திருப்பி வரான் கடைக்கு. கருப்பு கடையில இருக்கிறது இல்லையா? கருப்பு ரவுண்ட்ஸ் வந்து நைட்டு கதை போ கடை மூட தான் வருவார். இருக்கு பணம் கலெக்ட் பண்ண போவார் போல. சாயந்தரத்துக்கு கொண்டு போய் போடுறது ஒரு நேரம், கல்மான் மணி கலெக்ட் பண்ணுறது ஒரு நேரம். கிருஷ்ணெல்லாம் பண்ணுவானே காலை சீக்கிரம் போல போவோம், அவருக்கு போய் கலெக்ட் பண்ண சார். இமோஷ்னலாக பேசி ரொம்ப இது பண்ணி அந்த மாதிரி தான் டைம் வேஸ்ட் பண்ணுறான். ஆகிறது அவனுக்கு என்ன வேணும் என்ன சொல்லி ஏது ஏது அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். இவன் தான் மறுபடியும் சொல்லிட்டான், ஊருக்கு வந்து வாழ்ந்து கட்டணும், ஊருக்கு வரணும், உங்கள் வீட்டுக்கு போக வேண்டாம், நீ எங்கள் வீட்டுக்கு வந்து தங்கு, எல்லாத்தையும் நிறையாட்டுறாருன்னு சொல்லி வச்சுருக்கேன். மாட்டேன் மட்டும் சொல்லிடாத, அப்போனே ஒவ்வொரு வழி பண்ணிடுவான், எல்லாத்துக்கும் ஓகே சொல்லு. பூசைக்கு தேவையாதோ அம்மா இப்ப இறந்து உடனே நாங்க வரணுமா? அப்படியுமா உங்களுக்கு என்ன தேவை வரணும்? பிடிக்கவே இல்லை எனக்கு. எப்படின்னா வராது. உனக்கு என்ன இஷ்டம்னு கேட்டேன், எனக்கு வர பிடிக்கல, வராது, உன் இஷ்டம் தான் சொல்லிட்டேன். அவங்க ஆயாவுக்கும் பிடிக்கலையா வர்றதுக்கு? ஆமாம், அவள் இல்லாமல் நம்ம என்னத்தை போகணும்? அவங்க அம்மா வந்து வள்ளி கூப்பிடுவாளாம், அம்மா வாங்க வாங்கன்னு, அதனால வருவாங்க. எங்கள் அம்மா அவ்வளோ தூரம் சொன்னால் ஆயா வருவாங்க, அம்மாவே இல்லாத போது ஆயா ஏன் வரப்போகிறாங்க? வீடெல்லாம் கூட்டி நடராஜன் கல்யாணத்தை போட்டு வீடெல்லாம் கூட்டி மொழிகி எல்லாம் நான் நீ ஏன் பண்ணேன், யாராவது ஆள் வச்சேன் இல்லைப்பா, அந்த அக்காவை தான் கூப்பிட்டு மொழிவு சொன்னேன். அம்மா நீ பண்ணாத, அப்புறம் முடியல, கால் நரம்பு பிடிச்சி இழுக்குதுனால உங்கள்கிட்ட என்கிட்ட அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு சொன்னால காலை பிடிச்சி இழுக்குதுப்பா, நரம்பு வலிக்குதோட அவங்க கூட எண்ணெயை தடவிக்க வீட்டுக்கு எதுவும் வச்சுருக்க மாட்டேன் என்ன கேட்டுட்டு. அப்போ சொன்னால் இல்லை நான் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் தடவிக்கேன். ஓகே நான் சொல்லி நீ பண்ணாதன்னு இல்லைல்ல, இந்த அக்கா கூட்டி போனால் அதை தான் கூட்டி முழுவதும் சொன்னேன். எல்லாம் நீட்டாக பண்ணால் அடுத்த தடவை நுழையவே இல்லை சாமி வரப்ப. ஐயப்பா இருந்ததுக்கப்புறம் வள்ளி வந்து
எல்லாம் நார்மலாகி எல்லாம் பண்ணுறாங்க. கார்லெல்லாம் போகிறா ராஜி கூட்டு போகிறான், ஒரே பொறாம்படுமான் பக்கத்தில் காட்சி. அது கொஞ்சம் சுமாராக இருக்குது, அது வசதி இல்லை. பையனும் சாதாரண வேலை, மருமகளோட ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்காங்க. வீடு தான் பார்த்தேன்னே, கத்த 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 குட்டி குட்டி குட்டியாக ரூம், அவ்வளோ சாமான் வச்சு அப்படி ரெண்டு கிச்சன் வச்சுக்கிட்டு வேற கத்த கத்தன்றது. ஏன் வீட்டுக்குள்ள ரெண்டு கிச்சனு? எந்த ஏற்கனவே இந்த கிச்சன் ரொம்ப சின்னமாக போச்சோம், அதை மாடிஃபை பண்ணி ரூம் ஆக்காம அது வாட்டுக்கு அது கிடக்கும், இன்னொரு கிச்சன் பெருசாக கட்டியிருக்கோம். ஆனால் எதுவுமே எல்லாம் கச்சா முச்சான்றது நல்லாவே இல்லை. இந்த இவங்க வீடெல்லாம் இருக்க மாதிரி கச்சா முச்சன்றா தேவையில்லா இருக்க மாதிரி ஊரா சாமானும் ஜட்டும் போட்டு வச்சுக்கிட்டு வச்சுருந்தாங்க. அவங்க வந்து இவங்களை பார்த்து அப்படி பொறாமப்படுவாங்க. இப்போ அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, அந்த ராஜி எல்லாம் பண்ணுது, இப்பயும் பொறாமப்படும் அந்த கே குரங்குதுன்ற அவர். இது காமிச்சு அவ்வளோதானே, அதான் கடலாம் கேட்பாங்களா? இந்த கூட்டத்தில் ஒன்றும் கேட்கல போல. ஓகே ஓகே போயிட்டானு.
காசு தரல போல டிக்கெட்டுக்கு கொடுத்த மாதிரி சொல்லலை, நான் கேட்கல சொல்லுவேன். நீங்கள் சமோசா வேண்டாம் தான் கரெக்ட். ஆ தலைவலி வந்துடும், இவ்வளோ லேட்டாக சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டேன், ஆயிரத்தி ஒன்று சாப்பிட்டேன், சாசோளம் சாப்பிட்டேன், பசிக்குது இப்போ நல்லா பசி. மருந்து வாங்க போனா நாயாவுக்கு, அப்புறம் உனக்கு ஏதோ பிரிண்ட் அவுட் எடுக்கணும் தானா? அதான் கிளம்பும்போது ஃபோன் பண்ண போறீங்க, அப்புறம் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா பேச பேசிட்டு நம்ம கிளம்புவோம். நான் பண்ணேன் ரொம்ப சமத்து வேணாம், உங்களுக்கு ஏதாவது முக்கியமாக ஏதாவது கேட்கணும்னா என்ன பண்ணுறது? அதனால் வண்டி எதுவும் ஓட்டும் போது கேட்க முடியல, ஃபோன் எடுக்க முடியாதுன்னு சொன்னால் பண்ணிட்டு கிளம்பலான்னு பண்ணேன். மேலே ஆர்ஏசி ரெண்டு பேரும் அந்த மாதிரி கிடைக்கல, பரவாயில்ல. அது காலை தங்க போட்டு உட்காந்துங்க, வேணான்றது எங்க இருந்தாலும் ஏறி உட்காந்துக்கலாம். அதே வயசான ரெண்டு பேர் கிடைக்கா ஏறி உட்காந்து கஷ்டம்ல. எப்பயுமே அப்படிதான் பண்ணுவாங்க, ஆர்ஏசி தான் சரி, ஏன்னா இவங்க படுத்துருவாங்க உட்கார முடியாதுன்னு. அது கீழே படுத்துக்கலாம், தரையில் சப்போஸ் ஜன்னல் இருக்கும், வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வரலாம். அந்த பெட்டி இருக்கனால இப்போ உங்க திரும்பிலாம் உட்கார முடியாது, இந்த மாதிரி உட்கார்ந்து கால் நீட்டிக்கணும். இப்படி இப்படி ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி நீட்டிக்கலாம். பெட்டி என்ன பெட்டி? அவன் பெட்டியை வைக்காமல் இருந்தானா அந்த சீட்டு நார்மலாக தூக்கிட்டு நார்மலாக உட்கார மாதிரியும் உட்காந்துக்கலாம். இதே பரவாயில்லையே, ஈஸியில்
இருந்தாலும் வெளியே போகிறது இங்கே டிஸ்டன்ஸ் தான், கொஞ்சம் ரொம்ப நேரம் கலண்டரும். பஸ்லலாம் போனால் நொந்து லோடு சேரும். இப்போலாம் சின்ன வயசு, போன 20 வயசு அதே 21 தான், நான் 20 வயசு தான் வைக்கிறேன். என்னோட 2 வருஷம் பெரிய ராணி, அவளுக்கு குழந்த பிறந்தப்போ பார்க்க போனோம்னா பார்க்க நான் டயர்டாக இருந்துச்சு. அம்மாடி முருகன் தான் வந்து ஏற்றி விட்டான் எங்கள் ரெண்டு பேரையும்.